ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரங்களை நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டிருந்தோம், அதை நமக்கு வழங்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அச்சண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்கொடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவதுபடி, கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளில் உள்ள ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், அவங்களுடைய தொடர்பு எண்களை நம்ம கேட்டிருந்தோம். நமக்கு 5 ஒன்றியங்கள்லேருந்து பதில் கொடுத்துருக்காங்க. எந்த 5 ஒன்றியங்கள்னா, ஆவுடையார் கோயில், கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, குண்டண்டார் கோவில், அமராவதி. இந்த 5 ஒன்றியங்களும் பதில் கொடுத்துருக்காங்க. விராலிமலையில் முழுமையான அந்த தகவல் வழங்க இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரம்பக்குடியிலையும் கந்தர்வக்கோட்டையிலையும் நம்ம கேட்ட மாதிரி முழுமையான தகவல்களை வழங்கலை. ஆனால் ஆவுடையார் கோயில், குண்டண்டார் கோயில், அமராவதி இந்த 3 ஒன்றியங்களையும் முழுமையாக நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரியே தகவல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன தகவல்கள் கேட்டிருந்தோம்? 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சிகளுடைய விவரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சிகளுடைய விவரங்கள், தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், சொந்த ஊராட்சியில் பணிபுரியறாங்களா, அவங்களுடைய தொடர்பு எண்கள், காலி பணியிடங்கள், இப்படி நம்ம ஒரு 7 விதமான தகவல்களை கேட்டிருந்தோம். ஏன் கேட்டிருந்தோம்னா, நீண்ட நெடுநாட்களாக யாரெல்லாம் ஒரே ஊரில் இல்லை சொந்த ஊரில் அவங்களாம் பணிபுரியறாங்களோ அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆதாரங்களை நம்ம வாங்கி அதுக்கப்புறம் சரியான நபருக்கு நம்ம சமர்ப்பித்து மாறுதலுக்கு மனு கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம வாங்கினோம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு காணொலியே தனியாக வெளியிட்டிருக்கோம். எப்படி பணி மாறுதல் செய்ய வைக்கலாம், ஊராட்சி செயலாளர் அவர்களை யாரிடம் மனு கொடுக்கணும், யாரிடம்னா BDO, அடுத்ததாக அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர், அடுத்தது மாவட்ட ஆட்சியர், சென்னையில் டைரக்டர், முதலமைச்சர், இந்த 5 நபர்களுக்கும் இந்த நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டமாக வாங்கின தகவலை இணைத்து மனு அனுப்பணும். அதுக்கான மாதிரி ஏற்கனவே 3 நாளுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கேன். அதில் மாதிரி மனுக்கள் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கீழே இருக்கும். அந்த அனைத்து லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம 1 ஒன்றியத்தில் எப்படி பதில் கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறோம். ஆவுடையார் கோவில் அந்த ஒன்றியத்தில், அந்த ஒன்றியத்தோட பெயர், ஊராட்சியினுடைய பெயர், ஊராட்சி செயலோட பெயர், தற்போது ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால், தற்போது எந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே பணியில் சேர்ந்தனால், 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியறாங்களா இல்லையா, ஆம் இல்லை, ஆம் இல்லை கொடுத்துருக்காங்க, காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியறாங்களா, ஆம் ஆம், அப்புறம் கீழே ஆம் ஆம் ஆம், 1997 பணிபுரியறாங்க, ஆம், 1997, இப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு குறைவாக யாரெல்லாம் பணிபுரியறாங்க அதுவும் கொடுத்துருக்காங்க. தற்போது ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. காலி பணியிடங்கள், காலி பணியிடம், அடுத்தது பணிபுரிய எந்த தேதியிலேருந்து காலி பணியிடங்கள் இருக்குது அதுவும் குறிப்பிட்டு தந்திருக்காங்க. சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா, 1 இந்த ஆம், அடுத்தது இங்கே ஒரு ஆம், இங்கே ஒரு ஆம், 3, 4, 5 பேருக்கு மேலே சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட 9384076 இந்த சீரியஸோட மொபைல் நம்பர் கேட்டிருந்தோம், அதுவுமே நமக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்ததா அமராவதி, அங்கேயுமே நம்ம கேட்ட மாதிரி ஓரளவு முழுமையான தகவல்களை வழங்கியிருக்காங்க. இந்த PDF வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிற இந்த தகவலை வாங்கி நான் இதை அப்படியே வச்சுருந்தா வேஸ்ட்டு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணி நான் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து என்னென்னா, உங்களுடைய ஒன்றியம் இல்லை உங்கள் மாவட்டத்தில் உள்ள அதிக நாட்கள் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலை பணி மாறுதல் செய்கிறதுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மாடல் மணி யாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க. அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்கள் பெயர், உங்கள் ஒரு மாவட்டம் மட்டும் எழுதுனா மட்டும் போதும். மிக எளிமையாக அந்த ஃபார்மெட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி முதல்ல இதை அனுப்புங்க. அப்புறம் 15 நாள் கழித்து ஒரு நினைவூட்டல் மனு அனுப்புங்க. அப்புறம் 30 நாள் கழித்து RTI ஃபைல் பண்ணி உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கேன்னு சொல்லி கேளுங்கள்.
கண்டிப்பா டயர்க்கு மச்சதுல இந்த ஆட்டை மாடல் மனு கூட உங்களை நான் கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்கறேன். நீங்க ட்ரை பண்ணி மாறுதல் பண்ணி வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு அரசு தரப்புல இருந்து ஏதாவது பதில் கிடைத்தால் அந்த கடிதத்தை எனக்கு அனுப்புங்க. அதை நம்முடைய சேனல்ல ஒரு காணொலியா கண்டிப்பா வெளியிடுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுக்கோட்டை சார்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.